ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் சுவாமி விவேகானந்தர். இந்த சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமம்சர் சித்தியான உடனே அவர் தன்னோட சக்தியை சுவாமி விவேகானந்தருக்கு கொடுக்கிறார். அதன் பிறகு யாத்திரையை ஆரம்பிக்கிறார். செல்கிற இடமெல்லாம் சுவாமி விவேகானந்தருக்கு அத்தகைய ஒரு வரவேற்பு கிடைக்கிறது. ராஜஸ்தான் போகிறார், ஆழ்வார் தேசம்னு சொன்னேன், மங்கள் சிங் அப்படிங்கிற ஒரு மன்னன் சொன்னேன், அவருடைய திவான் பெயர் ராம்சந்திரர். அந்நியர்கள் ஆண்ட காலத்தில் பாரத தேசத்தில் பல ராஜாக்கள் எப்படி காணப்பட்டாங்கன்னா, அந்த வெள்ளைக்கார மோகத்தில் திளைத்து காணப்பட்டார்கள். அந்நியர்கள் மோகம், இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, மேலை நாட்டு மோகம்னு சொல்கிறோம். நமது உடை, உணவு, கலாச்சாரம் எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு பாரத பண்பாடு என்றால் என்ன அப்படிங்கிறத நமது நாட்டு மகளிர்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு உணர்த்தினார்கள். ஆனால் இன்றைக்கு அவையெல்லாம் மெல்ல மெல்ல மாறி அந்நிய கலாச்சாரத்திலே நம்மை சிக்க வைத்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு தனி பாயிண்ட், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அந்த நாளிலேயே இந்த மங்கள் சிங் இருக்கார் இல்லையா, இந்த வெள்ளைக்கார முகத்தில் துளைத்து காணப்பட்டார். எப்போ பார்த்தாலும் வெள்ளைக்காரங்களோட அவர் அரட்டடிக்கிறது, உற்சாகபானம் அருந்துவது, அது போன்ற ஒரு மோகம், தவிர வேட்டைக்கு புறப்படுவது இப்படியே இருந்தார். அப்போத்தான் உள்ளே போனார், அந்த தேசத்துக்குள்ளே போனார் சுவாமி விவேகானந்தர். இந்த விவேகானந்தரை பற்றி நன்றாக கேள்விப்பட்டவர் திவான் ராம்சந்திரர். அவருக்கு என்ன ஒரு வருத்தம் அதுவரையில் இருந்தது என்று சொன்னால், தனது நாட்டை ஆளக்கூடிய மன்னனான மங்கள் சிங் அந்நிய மோகத்தில் திளைக்கிறானே, இந்த மன்னன் வேட்டைக்கு என்று சென்று கொண்டிருக்கிறானே, இந்த நாட்டின் மேல் அவனது பார்வை படவில்லையே, இந்த குடிமக்களின் நலன் தெரியவில்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். கரெக்டாக இந்த டைத்தில் போனவுடனே திவான் ராம்சந்திரர் தன்னோட இல்லத்திற்கு சுவாமி விவேகானந்தரை வரவழைக்கிறார். அவரை வரவேற்று உபசரித்து அவர்கிட்ட சொல்கிறார், இங்கே தேசத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற மன்னன் சரியாக இல்லை, நீங்கள் தான் எப்படியான அவரை பார்த்து பேசி சரி பண்ணணும் அப்படிங்கிறார். அதற்கென்ன, தாராளமாக நான் வரேனே அப்படிங்கிறார். உடனே மன்னனுக்கு ஒரு தகவல் சொல்கிறார் திவான் ராம்சந்திரர் சொல்கிறார். எப்படி சொல்கிறார் தெரியுமா, உங்களை போல் அவரும் ஆங்கிலத்தில் ரொம்ப நன்னா பேசக்கூடியவர், நன்றாக படித்தவர், நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறீங்கன்னு நன்னாயிருக்கும், என் வீட்டுக்கு தான் வந்திருக்காருன்னு சொன்னவொடனே அப்படியா கூட்டிட்டு வாங்கள அரண்மனைக்கு அப்படிங்கிறார் மங்கள் சிங். சுவாமி விவேகானந்தர் வருகிறார். விவேகானந்தர் அப்போ கையில் வந்து ஒரு திருவோடு வச்சுருப்பார். இந்த விவேகானந்தரை பார்த்த உடனே மங்கள் சிங் கேட்கிறாராம் ஒரு ஏளனமாக, தாங்கள் மெத்த படித்தவர் என்று கேள்விப்பட்டேன், ஆங்கிலத்திலே தங்களுக்கு அதிக புலமை என்று கேள்விப்பட்டேன், ஆனாலும் ஒரு பிச்சைக்காரன் போல திருவோட்டை வச்சுருக்கீங்களே, இது எதுக்கு உங்களுக்கு, இதை தூக்கி போட்டுட்டு வேறு நல்ல சட்டை ஏதானு போட்டுட்டிங்கன்னா, பேண்ட்லாம் போட்டிங்கன்னா நல்ல வேலைக்கு போகலாம், உங்களுக்கு நல்ல சம்பளம் வருமே அப்படிங்கிற சுவாமி விவேகானந்தர் அந்த காவியை விரும்பி ஏற்றுக்கொண்டார், அந்த திருவோட்டை விரும்பி ஏற்றுக்கொண்டார். ஆனால் மங்கள் சிங் கேட்ட உடனே அவர்கிட்ட மங்கள் சிங் கிட்ட இவர் கேட்குறாராம், மன்னா தாங்கள் அடிக்கடி வேட்டைக்கு செல்கிறவர்கள் என்று கேள்விப்பட்டேன், அந்நிய முகத்திலே திளைக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன், இந்த நாட்டு மக்களை பற்றி என்றாவது யோசித்து பார்த்தீர்களா, இந்த மக்களுக்கு தேவையானதை கொடுக்க வேண்டும் என்று யோசித்தீர்களா, அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏன் அந்நிய முகத்தில் திளைக்கிறீர்கள் என்று கேட்டவுடனே மங்கள் சிங் சொல்கிறானாம், எனக்கு அதுதான் பிடித்திருக்கிறது, அதுபோல் எனக்கு இந்த காவியம் திருவோடும் தான் பிடித்திருக்கிறது அப்படின்னு பஞ்சு வைக்கிறார் சுவாமி விவேகானந்தர். இதோடு முடியலை, இவங்க ரெண்டு பேருக்குமான சம்பாஷணை இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய பாடம். நாம் எவற்றின் மேல் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறோமோ அந்த நம்பிக்கையை விதைக்கும்படியான ஒரு சம்பவம் அடுத்து நிகழ்ந்தது. என்ன சம்பவம், நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.